கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் இருபெரும் நிகழ்வுகளை நினைந்து இறைவனுக்கு நன்றி பலி ஆற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே இறைவன் நமக்கு எவ்வளவு கருணையையும் இரக்கத்தையும் காட்டியிருக்கின்றார் என்பதை நாம் நன்றியோடு நினைந்து இறைவனை போற்றுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளை நம்முடைய பசிலிக்கா ஆணை அறிவிப்பு நாளாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு பசிலிக்கா என்று சொல்வது ஏதோ நமக்கு மட்டுமல்ல, இதை மூன்று நிலைகளிலே நாம் பார்க்க வேண்டும். முதலிலே இது திருச்சபையினுடைய விழா, எனவே தான் இந்த அறிவிப்பு ஒரிஜினல் என்பது லத்தீன் மொழியிலே இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கும் திருச்சபையின் மொழி லத்தீன் மொழி, எனவே தான் ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று லத்தீனிலே நாம் பாடினோம். இரண்டாவது, இந்த பசிலிக்கா என்பது ஒரு பங்கு என்பதற்கு அல்ல, இந்த உலகம் முழுமைக்குமாக ஒரு இன்டர்நேஷ்னல் கேரக்டர், அதுதான் பசிலிக்காவினுடைய சிறப்பு. எனவே ஆங்கிலத்திலே இரண்டாவது வாசகத்தை நாம் வாசித்தோம். ஐ திங்க் சிஸ்டர் ஈஸ்வர்யா ஷுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி டுடே, பிகாஸ் ஆல் த்ரூ அவுட் தி இயர் திஸ் இஸ் த ஒன்லி டே தி இங்கிலீஷ் ரீடிங் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் அண்ட் தட் டூ யூ ஹாவ் ரெட் இட், ஸோ யூ ஷுட் பி வெரி ஹாப்பி டுடே. ஆங்கிலத்திலே இந்த இரண்டாம் வாசகத்தை நாம் வைத்தோம். இது நம்முடைய பங்கிலே இடம்பெற்றிருப்பதனால் இந்த தமிழ் என்பதையும் நாம் சேர்த்திருக்கின்றோம். எனவே ஒரு பசிலிக்கா என்று சொன்னால் இது நமக்கு மட்டுமல்ல, உலக பொதுமைக்கும் உரியது, அது திருச்சபைக்கு உரியது. ரியல் இன்டர்நேஷ்னல் கேரக்டர் ஆஃப் எனி பசிலிக்கா ஃபார் தட் மேட்டர். எனவே தான் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நாம் பெரிய விழாவாக உண்மையிலேயே சிறப்பிக்க வேண்டும். இன்றைக்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். திருச்சபையிலே புனிதர்களுக்கு இறப்பின் நாளைத்தான் அவர்களுடைய பிறப்பின் விழாவாக, அவருடைய நினைவாக, திருவிழாவாக கொண்டாடுவோம், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் மூன்று பேருக்கு மட்டும்தான் பிறப்பை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அது யார் என்று சொன்னால், முதலிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு மனு உடல் எடுத்து இந்த உலகத்திலே பிறந்த நாள் கிறிஸ்மஸ். இரண்டாவது, அன்னை மரியாம் இந்த உலகத்திலே மனித குழந்தையாக கருவிலேயே பாவமில்லாமல் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு மானிட பிறவி. செப்டம்பர் 8 அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா, வேளாங்கண்ணி திருவிழா. மூன்றாவது, திருமுழுக்கு யோவான், அவரும் இந்த உலகத்திலே பிறந்த அந்த நாளை சிறப்பிப்பதுதான் இன்றைய விழாவாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த மூன்று பேருடைய பிறப்பை மட்டும் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் மூவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். ஏதோ மனித உறவினால் இவர்கள் பிறந்துவிட்டார்கள் என்று நிச்சயமாக நினைக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு தூய ஆவியினால் இந்த உலகத்திற்கு வந்தார். அதேபோன்று அன்னை மரியாம் ஆண்டவர் இயேசுவால் மிகவும் சிறப்பான விதத்திலே ஒரே மகனாக இருந்த அவர் கடவுளின் தன்மையிலிருந்து தம்மையே தாழ்த்தி மனு உடல் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். மூன்றாவது, திருமுழுக்கு யோவான், இவர் பிறந்ததே ஒரு வித்தியாசமான, ஒரு சிறப்பான, புதுமையான ஒரு நிகழ்வு என்பதுதான். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவரே முன்குறித்து வைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறைவாக்கினராக இருப்பதனால் இந்த மூன்று பேரும் மீட்பின் வரலாற்றிலே முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஆண்டவரால் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்று பேரும் பாவமில்லாமல் இந்த உலகத்திலே பிறக்கின்றார்கள். வேறு யாரும் பாவமில்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை, ஜென்ம பாவம் என்பதோடு தான் பிறக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் மூன்று பேர் மட்டும்தான் இந்த ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். ஆண்டவர் இயேசுவிடம் எந்த ஒரு பாவமும் காண முடியாது, இருக்கக்கூடாது. அன்னை மரியாவிடம் கருவிலிருந்தே பாவம் இல்லாமல் ஒரு நிலை. திருமுழுக்கு யோவான் கருவில் பாவத்தோடு உருவாகினாலும் ஆண்டவருடைய ஆசி பெற்று திருமுழுக்கின் அருளை தன்னுடைய தாயின் வயிற்றிலேயே பெற்றுக்கொண்டவராக இந்த உலகத்தில் பிறந்த பொழுது பாவமில்லாமல் பிறந்தார். எனவே பாவமில்லாமல் இந்த உலகத்திலே அவர்கள் பிறந்ததினாலும் அவருடைய பிறப்பு சிறப்பாக இருக்கிறது என்பதனால் இந்த பிறப்பு பெருவிழா என்பது கொண்டாடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் நம்முடைய பசிலிக்கா நாள்.
இன்றைக்கு இதை அறிவித்த நாள் என்ற வகையிலே இந்த ஒரு பசிலிக்காவினுடைய பெருமை அப்பொழுது அது தோன்றுகிறது. எனவே தான் அன்னையினுடைய பிறப்பு விழா, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா, இதையெல்லாம் நேட்டிவிட்டி ஆஃப் பிளஸட் மதர், நேட்டிவிட்டி ஆஃப் ஜான் தி பேப்டிஸ்ட் என்றெல்லாம் சொல்கின்றோம், நேட்டிவிட்டி ஆஃப் அவர் லார்ட் என்றெல்லாம் சொல்கிறோம். இந்த நேட்டிவிட்டி என்ற வார்த்தை லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகிறது, நாத்தூஸ் என்ற அந்த வார்த்தையிலிருந்து வருகிறது. அதிலிருந்து தான் நேட்டல், நேட்டிவிட்டி, நேட்டிவ் என்று பல வார்த்தைகள் அதிலிருந்து தான் தொடங்குகிறது, வருகிறது. அப்படி என்றால் என்ன அன்புக்குரியவர்களே? தொடக்கம், பிறப்பு என்பதுதான். பசிலிக்காவினுடைய பிறப்பு இன்றைய நாளில்தான் என்பதை நாம் நினைத்து, எப்படி திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருமகிழ்ச்சியான அறிவிப்பாக இருக்கிறதோ, மீட்பின் தொடக்கமாக இருக்கிறதோ, இந்த நீண்ட நெடிய வரலாற்றிலே இன்றைய நாள் இந்த பசிலிக்காவினுடைய வரலாற்றிலே ஒரு நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நாள் என்பதையும் நாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பசிலிக்கா எத்தனை பேருக்கு பெருமையாக இருக்கிறது, எவ்வளவு ஒரு நன்மையாக இருக்கிறது என்பதை நாம் நினைந்து போற்றுகின்றோம். இதனுடைய புனிதத்தையும் பெருமையும் நாம் காக்கின்றோம். காந்தி ஆண்டவர் அவர்கள் இதை மோம்மாத்தர் போல, பிரான்சில் இருக்கின்ற அந்த ஆலயம் போல இருக்க வேண்டும், எல்லா மக்களும் இங்கே வர வேண்டும் என்று நினைத்தார். அது நடக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பசிலிக்காவை தேடி எத்தனை பேர் வருகின்றார்கள் பாருங்கள். நேற்றைய தினம் கூட பர்மா, மியன்மார், அதனுடைய தலைநகர் யங்கூன், அந்த நகரத்தில், அந்த மையத்தில் இருக்கக்கூடிய மறை மாவட்டத்தினுடைய பேராயரும் மற்றும் முன்னாள் FABC Federation of Asian Bishops Conference ஆசிய ஆயர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவருமாக இருந்த பேராயர் மற்றும் கர்தினால் சார்லஸ் போ அவர்கள் நேற்றைய தினம் வந்தார்கள். வேறு எங்கேயும் போகவில்லை, பாண்டிச்சேரின்னு சொன்னாலே இங்கே தான் வந்திருக்கின்றார். அந்த ஒரு பெருமை உலகளாவிய விதத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது ஆண்டவருடைய அருளாக இரக்கமாக இருக்கிறது. யோவான் என்றால் இறைவனுடைய இரக்கம், பசிலிக்கா என்றால் இறைவனுடைய சிறப்பு இரக்கம் என்பதை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரை போற்றுவோம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நன்றியோடு பங்கெடுத்து இறைவனுக்கு சிறப்பு செய்வோம். ஆமென்.